விஷயம் வேர்மணி தமிழ். நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு ஏர்ட்ராப் டோக்கனை வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து க்ளைம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமில் போய் நாங்கள் வந்து டெலிகிராம் பூட்டை வந்து யூஸ் பண்ணுற மூலமாக அந்த ஏர்ட்ராப்பை வந்து க்ளைம் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த ஏர்ட்ராப்பை க்ளைம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வச்சுக்கொள்ளணும், டோக்கன்ஸை வந்து வச்சுக்கொள்ளணும். ஸோ அந்த டோக்கன்ஸை வந்து அவங்க வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏர்ட்ராப் வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் போகக்கூடிய மாதிரியான இதாக வரும். பார்த்தீங்கன்னா இது மூன் பேன்னு சொல்லி ஒரு ஏர்ட்ராப் ஒன்று தான். ஸோ அந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $20 போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ $20 போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் அவங்க வந்து லிஸ்ட் பண்ணல. ஸோ லிஸ்ட் பண்ணோன்னா அந்த ஏர்ட்ராப் வந்து $20 போகும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு க்ளைம் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளைம் பண்ணி வச்சுட்டு அதை அப்புறம் நீங்கள் உங்களோட விளையாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து லிஸ்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்து அந்த ஏர்ட்ராப்பை வந்து க்ளைம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நம்முடைய எஸ்சிஎம் மேன்மணி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யணும், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்து ஓல் ஒன்றரை கிளிக் பண்ணி போனால் நாங்கள் எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனே கொண்டு வந்து சொல்லணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு டிஆர்எக்ஸ் மைனிங் வெப்சைட்டை பற்றி போட்டிருந்தேன். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து டோன் காயின்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மூலமாக மணி வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் வந்து வித்ரோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியாக வித்ரோ பண்ணலாம், ட்ரோனாக வித்ரோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி வந்து 500 வந்து ப்ரொஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னைக்கான வீடியோக்கு நம்ம போகலாம். ஓகே, நான் அந்த ஏர்ட்ராப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ட்ராப்பில் வந்து க்ளைம் பண்ண போகிறேன். இப்போ நான் ஸ்டார்ட் ட்ரா கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட்னு கொடுத்தோம் பாருங்கள், நமக்கு வந்து இப்போ 5+5 இது வந்து தந்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் அந்த 5+5 எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் மாதிரி, அது 5+5 பார்த்தா நாங்கள் 10 சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணோம். அவங்க வந்து ஒரு இது இந்த கேம் மாதிரி சொல்லி தந்துருக்காங்க, அது நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 பெருமதியான எஸ்எம்ஜிஎச் இதுன்னு தந்திருக்காங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் 5 அவங்க இது ஆகஸ்ட் 18 30 வந்து இதுன்றன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த டாஸ்க் வந்து 5 MHz வந்து 5 MHz வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட MBC கோயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $20 கிட்ட போகும் பார்த்தீங்கன்னா. இதில் வந்து பேர் இன்விடேஷனுக்கு வந்து ஒரு கோயின்ஸ் தான் தருவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $4 வந்து வருது. ஓ, இந்த ஸ்டார்ட் டாஸ்க்குன்ற இடத்த கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ பாருங்கள், இதில் வந்து நிறைய டெலிகிராம் குரூப் வந்து கொடுப்பாங்க, அந்த டெலிகிராம் குரூப்பில் நான் நாங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் நான் ஜாயின் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, பெஸ்ட்டாக இருக்க குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறேன், ஜாயின் கொடுத்துட்டு பேக் வந்துக்கொள்கிறேன். ஸோ அடுத்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, நான் இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கொள்கிறேன். அடுத்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ அதுலேயும் ஜாயின் கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துக்கொள்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்னு கொடுக்குறது அதை கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்னு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா சரி, அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தோன்னா 2 டெலிகிராம் குரூப் தந்துருக்காங்க, திருப்பி ஜாயின் பண்ணிக்கொள்கிறேன் அதுலேயும். ஓகே, அதுலேயும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் இப்போ பேக் வந்துக்கொள்கிறேன், அடுத்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே பாருங்கள், இப்போ அடுத்த குரூப்பில் நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன், ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஓகே, இப்போ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தோன்னா பாருங்கள், நமக்கு வந்து ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்முடைய யூசர் நேமை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ட்விட்டர் கிளிக் பண்ணி ட்விட்டருக்கு போய் கொள்கிறேன். ஓகே, இதை கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், ஓப்பன் ட்விட்டர்னு சொல்லி வரேன், ஓப்பனை கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே பாருங்கள், இப்போ நான் அந்த ட்விட்டரில் வந்துவிட்டேன். இப்போ நான் இதில் ஃபாலோ பண்ணுறதை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் ஃபாலோவை கொடுத்து போட்டு பாருங்கள், கீழே அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டு வந்து அதில் ஒரு சுமார் லைக் ஒன்று போடுவோம், இது ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணி விடுறோம் அப்படிச்சு. ஓகே, இதை வந்து பாருங்கள், குட், ஒரு சூப்பரான ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன மாதிரி கமெண்ட்டா? ஓகே, இதில் பாருங்கள், நான் ஒரு சுமார் கமெண்ட் ஒன்று பண்ணிவிட்டு இப்போ கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போ லைக் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் வந்து லைக் ஒன்று போட்டு விட்றேன். ஸோ லைக் போட்டுட்டு பாருங்கள், அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஸோ லைக்கெல்லாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அவங்களோட டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு போய் கொள்வோம். ஓகே, நம்முடைய அக்கௌண்ட்டில் போய் பாருங்கள், இதில் வந்து இதில் இந்த நேமை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. கீழே வந்து பாருங்கள், ஆட் போட்டு வந்து ஏன்னு சொல்லியிருக்கேன், அந்த நேமை வந்து நம்ம வந்து இதண்டி போட்டோம், அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணணும். ஓகே பாருங்கள், இப்போ ஃபாலோ பண்ணி போட்டு நம்ம இதண்டி போட்டு இப்போ வந்து நான் அதை கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தோன்னே பாருங்கள், நமக்கு வந்து சமிட் மேட்டிக் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், மேட்டிக் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டில் போய் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து பாருங்கள், அந்த அட் சிம்பிளை கொடுத்து போட்டு, ஸோ இதில் வந்து கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து மேலே அந்த நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி இதில் வந்து ஸோ இந்த கோயின்ஸ் வந்து செலக்ட் பண்ணி பெலையோன் கோயின்ஸ்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து பேஸ் பண்ணுங்கள். பேஸ் கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து நான் என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் இல்லை என்னுடைய வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, கொடுத்து போட்டு இப்போ டன் கொடுங்க. ஸோ ஓகே, டன் கொடுத்தோம் பாருங்கள், நமக்கு வந்து இப்போ இந்த கொஞ்சம் வந்து இதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணுங்கள், காப்பி பண்ணிக்கொண்டு இது நம்ம இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே பாருங்கள், இப்போ வந்து என்னுடைய அட்ரஸில் வந்து நான் அந்த இதை வந்து பேஸ் பண்ணிட்டேன். இந்த கான்டாக்ட் ஸோ இந்த நான் இந்த இதில் கான்டாக்ட் அட்ரஸ் வந்து நான் வந்து என்னுடைய டெலிகிராம் இல்லாடி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் பாருங்கள், இல்லாடி என்னுடைய வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ வந்து மை அக்கௌண்ட்டை பாருங்கள். ஸோ மை அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ இப்போ பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அஞ்சு இது வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து அஞ்சு இது வந்து $20 வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 24 hours வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 24 hours வந்து நம்ம வித்ரா பண்ணலாம். இப்போ வித்ரா கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ வித்ரா கொடுத்தோம்னா பாருங்கள் 18 MBPS இருந்தால் தான் நம்ம வந்து வித்ரா பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரெஃபர் பண்ணுற மூலமாக ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 ரெஃபரல்ஸ்ன்ற அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ ரெஃபரன்ஸ் வந்து வந்திருக்கு பாருங்கள். டாப் 10 இருக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த டெலிகிராமுக்கு வந்து ஸோ நம்மளுடைய ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது மூலம் ஜாயின் பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 இது கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஈஸியாக வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். $20 ஃப்ரெண்ட்ஸ், யாரும் வந்து மிஸ் பண்ண வேணாம், எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 August வரைக்கும் தான் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி 24 hours வந்து வித்ரா எடுக்க கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வித்ரா கொடுத்தோடனே 24 hours வந்து உங்களோட பேமெண்ட்டை வந்து உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு டோக்கனாக தான் கிளைம் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து இந்த டோக்கனை வந்து இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த டோக்கனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு சூப்பரான ஒரு டெலிகிராம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஏர்ட்ராப் தான் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாதீங்க எல்லோரும் வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.